மணிமாறனின் தமிழ் வணக்கம். பொவிலியன் ஐலாண்ட் சொல்லப்படுற இந்த ஒரு தீவை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த தீவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் வந்து இந்த தீவுல வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய மக்களோட, அதாவது நிறைய பிணங்களோட சாம்பல் வந்து இந்த மண்ணோட மண்ணா 50% கிட்ட கலந்துருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. 160,000 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த தீவுல மட்டுமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து மர்மமா வந்து இந்த தீவுல வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு விஷயமா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நிறைய பேய் கதைகள் வர உள்ள வந்து இருந்துட்டு இருக்குன்ற எல்லா விஷயங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு மர்மமா இந்த தீவை வந்து மாறி இருக்கு. இந்த தீவை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் கண்ணன்குள்ள போயிடலாம். இந்த தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட்டாலியில இருக்க வெனிஸுக்கும் லிடோக்கும் வந்து நடு பகுதியில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தீவை வந்து ஒரு விஷயம் வந்து ரெண்டா பிரிக்குதுங்க. ஒரு கெனால் வந்து இந்த தீவுக்கு நடுவில் வந்து இருந்திருக்கு. அந்த கெனால் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இந்த தீவை ரெண்டா வந்து பிரிக்குது. அந்த வழியா போற எல்லா கப்பல்களையும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணுவாங்களா, செக்கிங் பாயிண்டா வந்து வச்சிருக்காங்க. அந்த செக்கிங் பாயிண்ட் மூலமா நிறைய கப்பல் வந்து உள்ள என்ன இருக்கு, அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ், அந்த கப்பல்ல இருக்க பேசஞ்சர்ஸுக்கு உடல்நிலை எப்படி இருக்குன்ற எல்லா விஷயங்களும் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கெனல் வழியா பாஸ் பண்ணுவாங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு விஷயம், 1793 ரெண்டு கப்பல்கள் வந்து அந்த செக் பாயிண்ட்க்கு வந்து வந்திருக்குங்க. அதுல செக் பண்ணதுக்கு அங்க அந்த கப்பல்ல இருக்க பேசஞ்சர்ஸுக்கு மக்களுக்கு வந்து ஒரு நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நோய் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான நோயா இருந்திருக்கு. பிளேக்ன்ற ஒரு நோய் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கரமா பரவி இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு வைரஸ் மாதிரி அந்த ஊர் ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த கப்பல்லையும் இருந்த நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே அதே அந்த ஐலாண்ட்லயே வந்து இறக்கிட்டு அங்க இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு நிலவரம் வந்து என்ன ஆகுதுன்னா, நோய் வந்து அதிகமாகுது. நிறைய பேர் வந்து அந்த கண்ட்ரில இருந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இந்த தீவுகளில் வந்து போட எல்லாருமே வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வைக்க ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கும் அந்த நோய் வந்து பரவக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டைம்லயும் வந்து ஒரு பேர்ட் ஷேப்ல வந்து மாஸ்க் வந்து போட்டுருந்தாங்க. அப்படியுமே வந்து நிறைய வந்து பாதிப்புகள் வந்து இருந்துட்டே இருந்தது. எல்லாருமே தனித்தனியா என்ன பண்றாங்கன்னா வச்சிடறாங்க. வச்சுட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. யாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு ஒரு சிட்டா வந்து ரூல்ஸும் வந்து போடுறாங்க. இந்த நோயோட தீவிரம் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. நிறைய மக்கள் வந்து இறக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இறந்து இறந்து என்ன ஆகுறாங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களை வந்து அப்படியே அப்படியே வந்து இது பண்ணினாலும் நோய் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எரிச்சிடறாங்க. இந்த மாதிரி 160,000 மக்கள் வந்து இறந்து போறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம்பல், அந்த பிணங்கள் எரிச்சிக்கப்பட்ட சாம்பல் எல்லாத்தையுமே வந்து மண்ணோட மண்ணா வந்து கலக்குறாங்க. இந்த தீவு ரொம்பவே ஒரு பயங்கரமான தீவா வந்து மாறி இருக்கு. நிறைய எலும்பு கூடுகள் ஒரு பக்கம், நிறைய மாதிரி சாம்பல், அப்படியே தீவு ஃபுல்லாவே ஒரு சுடுகாட மயமா, சுடுகாட தோட்டமே வந்து இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து மாறி போயிருக்கு. இந்த நோயோட தீவிரமானது 1814 தான் ஒட்டுமொத்தமா அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்து அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லா நிலமே சரியானவனே இந்த தீவுல வந்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து பிரேக் ரொம்ப விட்டுறாங்க, எதுவுமே பண்ணாம இருக்காங்க. 1922 ஒரு ஆஸ்பத்திரி வந்து கட்டுறாங்க. மென்டல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து அங்க கட்டுறாங்க. கட்டினது பிறகு நிறைய மக்கள் வந்து, அதாவது இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண, மென்டலா வந்து டிஸ்டர்ப் ஆகி அஃபெக்ட் ஆன சோ அந்த மாதிரி மக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் பேஷண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு அங்கே, அதாவது அந்த தீவில் இருக்க புதுசாக கட்டின ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கேருந்து இந்த மாதிரி மென்டல் அந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சூசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே அங்கே இறந்து போன மக்கள், அந்த மாதிரி எரிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ஆவியாக சுற்றுறாங்க அப்படின்ற பேய் கதைகள் வந்து நிறைய வந்து இருந்து வந்துட்டுருக்கு. ஒரு ஒரு பக்கம் பேய்கள் வந்து நிறைய இருந்துட்டுருக்கு. அதை பார்த்து இவங்க இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த மென்டலில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. இதுதான் இன்னும் விஷயமா வந்து பரவிட்டு இருக்கு. இதை பார்த்து இட்டாலியன் கவர்மெண்ட் இங்க என்ன நடக்குது என்று தெரிஞ்சுக்காக ஒரு குழு வந்து அனுப்பிக்கிறாங்க. அமைச்சிட்டு இதை வந்து ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. ரிசர்ச் பண்ண அனுப்பப்பட்ட ஒரு டாக்டர் வந்து இருந்திருக்காருங்க. அவரும் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. என்னன்ற ரிசர்ச் பண்றாரு. அவரும் ஒரு நாள் வந்து ஒரு டவர்ல ஏறி, லைட் ஹவுஸ் டவர்ல ஏறி அங்கிருந்து எகிரி குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாரு. யாருக்குமே வந்து ஒண்ணு புரியல. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்றாங்க. 1968 இந்த ஒரு தீவுக்கு யாருமே வந்து போக கூடாது, இது பயங்கரமான ஒரு மர்மங்கள் நெஞ்ச தீவா இருக்கு. இன்னி வரைக்கும் எதுக்காக சூசைட் பண்ணாங்கன்ற தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன் பண்ணாங்கன்ற தெரியாத விஷயங்கள் வந்து இருக்கு. இதனால யாரும் இந்த தீவுக்கு வந்து போகவே கூடாதுன்ற கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வருதுங்க. 1968 க்ளோஸ் பண்ணப்பட்ட இந்த தீவு இன்னி வரைக்கும் யாரும் வந்து ரெண்டாவது வந்து போகவே இல்லை. 1968 அப்புறம் இட்டாலியன் கவர்மெண்ட் 2014 கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தீவை வந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லீஸுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் கடன்ஸ் எல்லாம் வந்து கடன்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த கடன்லாம் வந்து லோன் எல்லாம் வந்து செட்டில் பண்றதுக்கு இந்த தீவை வந்து லீஸுக்கு எடுத்து
சிட்டிசன்ஸ்க்கு அந்த இத்தாலியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஏலத்துல விட்டா அது மூலமா சம் ரெவன்யூஸ் வரும், அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2014 இதை வந்து லீஸுக்கு எடுத்து அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஏலத்துல வந்து விடுறான்னு பாக்குறாங்க. அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலை வந்து கட்டலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து என்ன பண்றாங்க ஏலத்துல விடுறாங்க இந்த தீவை. பட் அப்படி வந்து முன் வந்து வாங்க முன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா புருக்னோன்னு சொல்லப்படுற இவர் வந்து வராரு. நிறைய பணத்தை வந்து கொட்டிட்டு இதை வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் பண்ணலாம் 20 மில்லியன் ஒரு டார்கெட்டை வச்சிருந்தாரு. பட் சில கண்டிஷன்னால வந்து என்ன பண்றாருன்னா அதை வந்து வேணான்றது வந்து ரிஜெக்ஷன் பண்ணிடுறாரு. 2015 இந்த புரோகிராம் சொல்லப்படுற இவரே வந்து அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்து என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா மேயரா வந்து மாறுறாரு. ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அந்த தீவுல வந்து மறுபடியும் ரெவன்யூஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதுல என்ன பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலு ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்றாரு. பட் அதுவுமே வந்து ஒரு பாசிபிளாத நிலைமையா வந்து மாறுது. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் இந்த தீவுக்குள்ள யாருமே வந்து அலோவ் பண்ணப்படல. அதே மாரி நீங்க யாருன்னா போகணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வந்து சூசைட் பண்றதுக்கு நிலைமையா மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இன்னி வரைக்கும் இந்த தீவுக்குள்ள யாரும் வந்து போகல. இந்த தீவு ஒரு தனி இதுவாவே பேன் பண்ணப்பட்ட ஏரியாவே வந்து இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இங்க இருந்த மக்கள் அதாவது அந்த சூசைட் பண்ணப்பட்ட மக்கள் எதனால சூசைட் பண்ணிருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்ணை தெரிஞ்சுக்கோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இன்னும் எம்ஸ்கொயரை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஸ்கொயரை சேர்ந்துருங்க. உங்களுக்கு அடுத்த பாக்குற எம்ஸ்கொயர் பை.